வணக்கம். வடக்கே இமயம், தெற்கே குமரி என பரந்து விரிந்த நம்ம இந்தியா 7வது பெரிய நாடாகவும் உலகின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள், 22 அதிகாரப்பூர்வ மொழிகளுடன் மற்ற எல்லா நாடுகளுமே வியந்து பார்க்கும் அளவுக்கு சிறப்புகளை கொண்டதுதான் நம்ம இந்தியா. இங்கு வெளிநாடுகளுக்கு இணையாக பார்ப்பதற்கே ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தும் வகையில் தனித்துவமான பல இடங்கள் இருக்கு. அதில் சில இடங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா, உலகின் மிக உயரமான தபால் நிலையம் ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஹிக்கிம் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. உள்ளூர் மக்களுக்கு தொலைத்தொடர்பு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் 1983 உருவாக்கப்பட்ட இந்த தபால் நிலையம் சுமார் 14,567 அடி உயரத்தில் இருக்கு. உலகின் மிக உயரத்தில் இருக்கும் இந்த தனித்துவமான தபால் அலுவலகத்தை காண ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தராங்க. இவ்வளோ உயரத்திலிருந்து தபால்களை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறாங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்ததாக, ஒரு கிராமத்தில் 1-2 பேர் நெசவு தொழிலில் ஈடுபடலாம். ஆனால் கிராமத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுமே பல நூற்றாண்டுகளுக்கு மேலேயும் நெசவு தொழிலை செஞ்சுட்டு வராங்கன்னா நம்ப முடியுதா? அசாமின் ஸ்வல்குச்சி என்ற கிராமத்தில் உள்ள மக்கள் இப்பயும் எரி மற்றும் முகா என அரிதாக காணப்படும் அசாம் தங்கப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் நெஞ்சிட்டு வராங்க. இங்கே உள்ள மக்கள் நேர்த்தியான பட்டு துணிகளை நெய்வதால் உலகம் முழுவதும் பெயர் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நெசவு கிராமம் என்ற பெயரையும் பெற்றிருக்காங்க. அடுத்ததா, இந்தியாவோட முதல் மிதக்கம் தொடக்கப்பள்ளி நம்ம மணிப்பூரில் இருக்குது. மணிப்பூரில் உள்ள லோக்டாக் ஏரியில் பல வகையான சதுப்பு நிலங்களும் தாவர வகைகளும் இருக்குது. பல மீனவர்கள் இங்கே குடிசை அமைச்சு வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இங்கே உள்ள குழந்தைகளோட எதிர்காலம் கருதி தான் கடந்த 2017 இந்த மிதக்கும் பள்ளி தொடங்கப்பட்டது. இங்கே மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் கல்வி அறிவை வழங்குது இந்த தொடக்கப்பள்ளி. இதை தான் இந்த பள்ளியோட தனித்துவமே. அடுத்தது, மகாராஜாக்களின் தேசம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான ராஜஸ்தான். இது 342,239 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கு. இங்கே கம்பீரமான கோட்டைகள், அரண்மனைகள், நினைவு சின்னங்கள், வளமான பாரம்பரியம்னு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. அடுத்ததாக, மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த போக்குவரத்து கழகம் கொல்கத்தாவில் உள்ள ஹூக்ளி ஆற்றில் இந்தியாவின் முதல் மிதக்கும் நூலகத்தை கடந்த 2021 தொடங்கியது. வித்தியாசமான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிதக்கும் நூலகத்தில் 3 மணி நேரம் வரை பயணம் செய்யலாம். இதில் இந்தி, ஆங்கிலம், பெங்காலி இப்படி பல மொழிகளில் சுமார் 500 மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. இந்த படகில் இலவச இணைய வசதியும் இருக்குது. அடுத்தது, இதை நம்ம பள்ளி காலங்களே படிச்சிருப்போம். இந்தியாவில் சூரியன் உதயமாகும் முதல் இடம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள அஞ்சா மாவட்டத்தின் டோங் கிராமம்தான். ஜப்பானுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சூரியனோட முதல் கதிர்கள் இங்கே தான் தோன்றும். இந்தியாவில் சூரியன் உதிக்கும் முதல் இடம் என்பதால் இதை உதய சூரியனின் நிலம் என்று அழைக்கப்படுது. இந்த அழகை பார்க்கறதுக்கு தொங்கும் பாலத்தின் வழியாக 8 கிலோமீட்டர் மலை ஏறி சுற்றுலா பயணிகள் இங்கே ரசிக்கிறாங்க. குளிர்காலத்தில் காலையில் 5:54 உதயமாகி 4:30 மறையுது. இதில் முக்கியமாக மற்ற பகுதிகளை விட 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இங்கே சூரியன் உதிக்கும். அதுதான் இதோட சிறப்பு. அடுத்ததா, உலகின் மிக உயரமான மோட்டார் சாலை கிழக்கு லடாக்கில் 19,300 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான சாலையான உம்லிங்லா பாஸ் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சாலை உருவானது. லடாக் பகுதியில் பொருளாதார நிலை மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படுத்த உதவியாக இருக்கும் இந்த சாலையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எவரெஸ்ட் சிகரத்தின் அடிப்படை முகாம்களை விட அதிகமாக இருக்குது. அடுத்ததா, உலகின் மிக உயரமான ரயில் பாலம் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் இருக்கிற ஜெனா பாலம் தான். 1,315 நீளம் கொண்ட இந்த பாலம் 266 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினா கூட தாங்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கு. காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கான இணைப்பை அதிகரிக்க தான் இந்த உயரமான ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டது. அடுத்ததா, இந்தியாவோட மிகச்சிறிய மாநிலம் கோவா. மொத்த பரப்பளவே 3,702 சதுர கிலோமீட்டர் தான். இருந்தாலும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகளை தன் பக்கம் ஈர்க்கும் அளவிற்கு இங்கே அழகான மணல் கடற்கரைகள் மற்றும் அழகிய கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. நன்றி.